ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இவ்வளவும் போட்டு பிரியாணி எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 1 மினிட் நம்ம மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா வதங்கியிருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்துட்டு சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கேன், நாட்டுக்கோழியை அது சிக்கனை அதை வந்து நான் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நான் மூடி வச்சிட்றேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுட்டு நான் வந்து தேங்காய் வந்து திருவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தேங்காய் பால் எடுக்கணுங்கிறதுனால இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவையும் வந்து அந்த சிக்கனோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுட்டு, ஏன்னா சிக்கனில் யாருக்கனுமே வந்து தண்ணி விடுங்கிறதுனால நான் தண்ணி மிக்ஸ் பண்ணல. அப்பப்போ வந்து நான் வந்து கிளறி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, வீட்டில் கொத்தமல்லி இலைய இல்லை, அதனால வந்து கஸ்தூரி மேதி இலையை வந்து நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சைடில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.